இது ஃபஸ்ட் கிளாஸ் தான். பட் இது வந்து ப்ராப்பரான அளவுக்கு டயாமீட்டர் பெருசாக இருக்கும், விளக்கு ப்ராடாக இருக்கும், ஒரு பார்க்க லுக்கு கிடைக்கும். இப்போ அந்த லுக்கு எப்படி தெரியும்னா பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா, தட்டோட அகலம் தெரியுதுங்களா, இந்த விளக்கோட உடம்பு தெரியுதுங்களா, இது குச்சி மாதிரி இருக்கும், இது விளக்கோட அம்சமாக இருக்கும். பட்டையில் ஒரு 20 இன்ச் உள்ளது, பட்டையில் 20 இன்ச் உள்ளது. இது கொஞ்சம் காரணம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் போயிருதுங்களா, இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். என்ன ப்ரைஸ் ரேஞ்சுனாலும் இது இன்றைக்கி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வரும் பேர் அந்த மாதிரி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்போ அது 20 சொன்னால் இது 25 இன்ச்சஸ் வரும். இது பட்டை இதில் தெரியும் உங்களுக்கு, ஹாலோவாக இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணோ இரும்போ எதுவும் கிடையாது. இந்த பெருசில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. உங்கள் வெயிட்டு கிடையாது, தூக்கி பாருங்கள். இதை பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே சைஸ் தான். இது ரெண்டும் ஆமாம் ஓகே, லெஃப்ட் ரைட் ஒரே சைஸ் தானே. நம்ம வெயிட் மிஷின் போய்க்கும். இது வந்து ஆஃப் தி பீஸ் தான் இருக்குது. ஓகேண்ணா, ஓகேங்களா. எவ்வளோ வெயிட் இருக்கு? 2 450 ஓகே, 2 கிலோ 400 கிராம். இது இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய ஃபுல்லாக இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்கலாம்? ஒரு 3 கிலோ. 3 கிலோ இருக்கலாம். மேபி அட்லீஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ் அது கூட இருக்கணும். அதான லாஜிக்கு, இதை விட கூட இருக்கணும். ஓகே, என்னன்னா 1500. 1 கிலோ கம்மியாக இருக்கு. 1.5 கிலோ தானே இருக்குது. இப்போ நம்ம சாதா சொன்னோம்ல, அதில் இப்போ அங்கே பார்த்துருப்போம், அதில் இப்போ இந்த மாதிரி ரிங் உள்ளது. ரிங் உள்ளது. ஹாய் ஹலோ கேஸ் வெல்கம் டு மாட்டன் கம்பெனி. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து குத்து விளக்குன்னு ஃபேமஸான இருக்கக்கூடிய நாச்சியார் கோயில் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா வந்து சுபமங்கலம் மெட்டர் மாட்டு. இந்த கடையோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து குத்து விளக்கு தான் வந்து இவங்க உற்பத்தி பண்ணி இவங்க வந்து ஃபுல்லாகவே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் எல்லா குத்து விளக்குமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காட்ஸ் இந்த சாப்பாடு ஓனரே இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன குத்து விளக்கு இவங்க உற்பத்தி பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம கடை வந்து என்னென்ன குத்து விளக்கு நம்மள்ட்ட நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா சாதா விளக்குலேருந்து நகாசு விளக்கு, ஸ்பெஷல் விளக்கு, எல்லா விளக்கும் இருக்குது. மெயின் இப்போ இன்ச்சஸ் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 10 ஃபீட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். 10 ஃபீட் 10 அடி வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ ரெடி ஸ்டாக்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் 15 இன்ச்சு, அது பார்த்தீங்கன்னா 5.5 அடி வருது. இதுவே 6 அடினா உங்களுக்கு காமிக்க, ஏன்னா 6 அடி விளக்கு நம்ம ரெடியாக எப்போதுமே ஸ்டாக் ரெடியாக இருக்கும். அதுலேயே இப்போ விளக்கு வேரியேஷன் எங்காதுன்னா இப்போ பிளைன் விளக்கு, இப்போ இது வந்து சாதா விளக்கு டிசைன் அடிக்காதது. ஆமாம், இப்போ அதுவே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைன் அடித்த விளக்கு. இது டிசைன் அடித்த விளக்கு. ஆமாம், தருதுங்களா? இது டிசைனு டிசைன் இல்லாதது. இதேமாரி என்ன சொன்ன மாதிரி 15 இன்ச்லேருந்து 6 அடி வரைக்கும் ஒரு இந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா 3-4 வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்கு. 3-4 வெரைட்டி. ஆமாம், சரி ஓகேண்ணா. இப்போ நம்ம ப்ரைஸ் எப்படிண்ணா வரும்? அப்போ 1.5 அடின்னு சொல்லுங்க விளக்கு. ஸோ அது ப்ரைஸ் எப்படிண்ணா? இப்போ எப்படின்னா எங்களுக்கு வந்து 10 கிலோ வரைக்கும் பீஸ் கணக்கு தான் கொடுப்போம். ஓகே, ஏன் நான் இப்போ அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உள்ள இப்போ இந்த 2 விளக்கு இருக்குல்ல, நான் இந்த 2 விளக்கை நான் பாலிஷ் அடிக்கணும்னா நான் இதுக்கும் 1000 ரூபா கொடுக்கணும், இதுக்கும் 1000 ரூபா தான் கொடுக்கணும். எக்ஸாம் நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்கன்னா இது 2 பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஒரு காடியா டிஃபரன்ஸ் என்ன கேப்பீங்க? எல்லாம் டைமிங் ஒண்ணுதான் ஆகுது. ரெண்டுக்கும் எனக்கு 20 ஹவர்ஸ் தான், ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னா எனக்கு இதுக்கு 8 ஹவர்ஸ் தான், இதுக்கு 8 ஹவர்ஸ் தான். எனக்கு இது கம்மி சின்னது இருக்கிறதுனால நான் கம்மி பண்ண மாட்டேன். ஓகே, அப்போ எங்களுக்கு என்ன பண்ண, சின்னதாக ஆக ரேட்டு கூட வரும், பெருசாக கேஜி கணக்கில் உங்களுக்கு கம்மியாக வரும். அதனால 10 கிலோக்கு மேலே போகிறது கேஜி கணக்கு. இன்னும் அடுத்த ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மண்ணா இரும்பா இருக்கிறது. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளக்கில் உள்ள எதுவுமே கிடையாது. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள கழட்டி காமிக்கிறேன், இதில் தெரியும் உங்களுக்கு ஹாலோவாக இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணோ இரும்போ எதுவும் கிடையாது. இந்த பெருசில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. தெரியல, உங்கள் வெயிட்டு கிடையாது, தூக்கி பாருங்கள். இதை பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது 2 ஒரே சைஸ் தான். ஒரு 3 கிலோ இருக்கலாம். மேபி அட்லீஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ் கூட இருக்கணும். அதான லாஜிக்கு, இதை விட கூட இருக்கணும். ஓகே,
உங்களுக்கு தூக்குறப்பே தெரியும் அந்த உள்ள வந்து கையை பிடிச்சி இழுக்காது. இப்ப இதை தூக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கையை கீழே இருக்குது. வேஸ்டேஜ் கிடையாது, சேதாரம் கிடையாது, எந்த லாஸும் கிடையாது. நீங்கள் சப்போஸ் இரும்போடு வாங்கிட்டீங்க இல்லை வேறு ஏதாவது வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப சேல்ஸ் பண்ணுறப்ப என்கிட்ட கொண்டு வந்தால் நான் இரும்புக்கான வெயிட் கழிப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ இங்கே வெயிட்டு கழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வாங்கின இடத்துக்கே திரும்ப ஓடுவீங்க. ப்ளஸ் அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்தமாரி இரும்பு இப்போ வாங்குறோம்ல, இப்போ என்னோட விளக்கு பார்த்தீங்கன்னா 10 கிலோ தான் இருக்கும், பட் இதே நான் உள்ளே இரும்பு வச்சுட்டேன்னா 15 கிலோ ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு விளக்கு வந்து கிலோ 1000 ரூபா சொல்கிறேன் அப்படின்னா 10 கிலோ விளக்கு வருது, 10 கிலோ வந்து 10000 ரூபா வருது, 10000 ரூபா வருது, 900 ரூபா சொல்லுவாங்க, 15 கிலோ இருக்கும். அப்போ 15×9 போட்டு பாருங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க, அதோட கூட தான் கூட தான் வரும், 10000 ரூபா கூட தான் வரும். ஆமாம், வேற வழி கிடையாது. என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த இரும்பு இருக்கிறத சேர்த்து கொடுத்துருவாங்க, வெளிலேருந்து பார்க்குறப்ப தெரியாது. ஆமாம், இல்லை நீங்கள் இப்போ இத்தனை விளக்கு இருக்கு, நீங்கள் எந்த விளக்குனாலும் செக் பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணலாம், கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், எதுலுமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கிடையாது. இன்னொன்று, நீங்கள் இரும்பு வாண்டடாக கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆமாம், எனக்கு இரும்பு பண்ணி கொடுங்க பரவாயில்ல கொடுங்க கேட்டால் கூட இல்லைங்க, நீங்கள் எங்கேயாவது வாங்கி. அவங்க வந்து மெயினாவது விளக்க உள்ளது ஆக்சுவலாக மண் இல்லாமல் விளக்கு செய்ய முடியாது. நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகுது மண்ணு கேட்குறேன். ஃபஸ்ட்டு மொதல் நம்ம உருவம் கட்டி பண்ணுறது மண்ணில் தான் பண்ணுவோம், கருங்கிறது அதுதான் எங்களுக்கு முதல். அதுலேருந்து நம்ம விளக்கு மேலே வந்து இந்த பித்தளை எங்கள்கிட்ட உருக்கி ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க மண்ணை வந்து எடுத்துறது. அது ஏன் எடுத்தது? ஆமாம், மண்ணை எடுத்துறது ஸ்பெஷல். இதே போய் சாதா விளக்குனா மண்ணை எடுக்காமல் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து இரும்பு நம்ம வந்து 100% நம்ம வந்து இரும்பு வைக்க மாட்டோம். சரி, ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ சப்ஸ்கிரைபர் வெளியூர்லேருந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து டெலிவரி ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இந்தியாவிலேருந்து இப்போ நமக்கு ஆளு இல்லை, எனக்கு நீங்கள் டெலிவரி தமிழ்நாடு மட்டும் இந்தியா ஃபுல்லாக பண்ணலாம், வேர்ல்டு வைடில் பண்ணலாம். வேர்ல்டு வைடு பண்ணலாம். ஆமாம், காய்ஸ் நல்லா கேட்டுங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்க வந்து வேர்ல்டு வைடாக பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எந்த கண்ட்ரிலனாலும் சரி, ஸோ குத்து விளக்கு நீங்கள் கண்டிப்பாக மட்டும் வாங்கலாம். சரி, ஓகே, இது மேலே நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்போதும் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மல் பேரை, இது வந்து அன்னபஷி போட்டுக்கலாம், அது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். அது நம்ம வேறு ஏதாவது நம்ம இதெல்லாம் ஓகே, இது நார்மல் நார்மல் இது. இது என்ன ப்ரைஸ் நான் வந்துட்டுருக்கேன்? இது வந்து ஒரு ஜோடி ஒரு 3000. அன்னபூச்சி போட்டால் இப்போ இது போட்டோம்னா 2.8 அப்படி வரும். ஏன்னா அன்னபூச்சிக்கு வந்து உங்கள் வெயிட் கொஞ்சம் கூட வந்துருக்கிறப்ப உங்களுக்கு ரேட்டு கூட வரும். அது
இதில் இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னா, இப்போ இது போட்டோம்னா இந்த வெயிட்டு இன்னும் சென்ஸ் ஆகலை ரைட்டுங்களா. இப்போ அண்ணன் அண்ணன் வச்சு போகிறப்ப 200 கிராம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் அதனால் அந்த இரலில் வரலது, அவ்வளோதான் வருது. 100 கிராம்ஸ் மேக்ஸிமம் ஆகுது, கம்மியாக தான் இருக்கும். இது சாதா சொன்னங்களா, இப்போ அடுத்து அதிலே டிசைன் நார்மல் டிசைன் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஹெவி டிசைன் ஸ்பெஷல் வழக்கு இது வருதுங்களா. இது வந்து என்ன டிசைன் ஆகுது, இது நகாஸ் வழக்கு, கீழே பூத்தட்டு வெட்டினது இது. ஓகேண்ணா, இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டாப்லாம் நீங்கள் எதுவும்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு விநாயகர் லட்சுமி வேணும் அப்படின்னா அது ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இந்த அன்னபூசி எடுத்துகிட்டு ஓகேங்களா, லக்ஷ்மி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதே விநாயகர் இருக்குது, நீங்கள் வேணுங்கிறது அது உங்களோட ஆப்ஷன். விநாயகர் பண்ணி கொடுக்கலாம், சங்கு சக்கரம் பண்ணி கொடுக்கலாம், எத்தனை மாடல் இது இருக்கிறோம், இல்லை தாமரப்பரம் பண்ணி கொடுக்கலாம். எத்தனை மாடல் கேட்குறீங்களா, ஜஸ்ட் ஒரு இது ஒரு அன்னபூசி வச்சுங்க, ஒரு லக்ஷ்மி வச்சுங்க, ஒரு விநாயகர் ஒன்று வச்சுக்குமா, விநாயகர் ஒன்று வச்சுங்க. இது இல்லாமல் என்ன எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா, சங்கு சக்கரம்லாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம பண்ணலாம். தெரியுதுங்களா, சங்கு எல்லா எல்லா சைஸுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். சர்ச்சுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இது நம்ம ஊரில் தர்காவுக்கும் முக்கியம். இது வந்து ரிலீஜியஸை தாண்டி நீங்கள் நம்மளோட கல்ச்சர் சம்மந்தப்பட்டது. இது இங்கே இஸ்லாமிய நபர்களாக இந்த பள்ளிவாசல் கொடுக்கணும்னா அந்த புறை போட்டு எழுட்டு போட்டு சர்ச். இதில் எல்லா சைஸும் உண்டு, சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லா சைஸும் உண்டு, ரெண்டு மூணு சைஸ் உண்டு, எல்லாமே ஒரே சைஸ் மட்டும் கிடையாது. சின்னதுலேருந்து பெருசு நீங்கள் அதை கேட்குறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம், அதில் மாற்றி கொடுத்துருவோம். இப்போ சங்கு சக்கரம் சின்னது பெருசு மாற்றி இது மீடியமாக உள்ளது, இது 3 அடிக்கு போடலாம். இந்த சிலுவை பெருசு பார்த்தோமா, இங்கே சின்னது பாருங்க, சின்ன சைஸ் இது. அதுமாதிரி நீங்கள் எதுக்கு எந்த சைஸ் வேணுமோ போட்டு கொடுக்கலாம். இல்லை சம்ம அக்கேஷனலாக தான் ஸ்பெஷலாக கேட்குறீங்க, முருகன் கோயிலுக்கு ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா அது உங்கள் ஆர்டர் பண்ணி இந்தமாதிரி நீங்கள் எதை கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விநாயகர் சொன்னேன்னா சின்ன விளக்குக்கலாம், பெரிய விளக்குக்கெல்லாம் லக்ஷ்மி விநாயகர் இப்படி போட்டுக்கலாம். லக்ஷ்மி விநாயகர் போட்டுக்கலாம். எல்லா சைஸுக்கும் உண்டு இது. நம்ம அங்கே பார்த்தா ரொம்ப சின்னது, இது வந்து ஒரு 2.5 அடி விளக்குக்கு போகிறது. இன்னும் ஸ்பெஷலாக போயிட்டு இப்போ வீரம் கோயிலுக்கு நம்ம கருப்பு கோயில்லாம் சொல்கிறாங்களா, ஆமாம் குதிரை குதிரை என்ன ப்ரைஸ் செஞ்சுன்னா இது வந்து ஒரு 5 கிலோ வரும், ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். இது நந்தி அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு இது ஆடுறது. இது இந்த ஒர்க்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இல்லை ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கு, பர்ஃபெக்ஷன். ஆமாம், இதுக்கு தான் பைசாவை தவிர இதோட வெயிட்டுக்கு அது கிடையாது. அவ்வளோ ஒர்க்காக டீப்பாக உட்காந்து மெனக்கட்டை உட்காந்து இதில் வந்து உங்களுக்கு சாமி சிலை செய்கிறதை விட எங்களுக்கு எஃபர்ட்டை போட்டு பண்ணணும் இதில். ஆனால் இப்போ நம்மளோட ஸ்பெஷல் விளக்குன்னு என்னென்ன இருக்குது, இப்போ உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு அந்த 15 இன்ச்சஸ் இந்த மாதிரி கட்டிங் விளக்கு இருக்குது. இதான் சொன்னால் டாப் உங்கள் ஆப்ஷன் சொன்னேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே பட்டை விளக்கு. பட்டை விளக்குங்கிறப்ப நம்மள்ட்ட 6 பக்கம் வந்துடும், தெரியுதுங்களா. 3 மாலை வரும், 3 டைமண்ட் வரும், 1, 2, 3 3 மாலை 3 டைமண்ட் வந்துடும். இதுக்கு இல்லை விளக்கு மட்டும் பாட்டம் மாற்றுங்க, டாப் எல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் கொடுக்குற அது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இது 15 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 18 இன்ச்சுலங்கிறப்ப இது வந்துடும். இப்போ இந்த ஸ்பெஷல் விளக்குலாம் இருக்கலாம், இதில் வந்து என்னென்ன இதுக்கு நம்ம பயன்படுத்துவாங்க, நம்ம என்னென்ன இதுக்கு நம்ம பயன்படுத்தலாம், ஏன்னா சில பேர் டவுட் இருக்கும். நம்ம ஒரு வீட்டு பூஜை அடைக்கி இல்லையா வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறது, இது வந்து பர்பஸில் அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஒரு விளக்கு கண்டிப்பாக இருக்கணும், வீட்டுக்கு வீடு வாசப்படி எப்படி இருக்கும், வீட்டுக்கு கதவு எப்படி வைக்கிறோமோ வீட்டுக்கு ஒரு விளக்கு இருக்கணும். இது வந்து ஸ்பெஷல் எதுனா, இது 5 முகத்தை பொறுத்தது. 5 முகங்கிறது எதுக்குன்னா, ஒன்று பஞ்சபூதத்துக்கானது. 5 பேரும் பூதம்னு சொல்கிறாங்கல்ல, நீர் நிலம் காற்று நெருப்பு இது எல்லாமே வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றுறீங்க நீர் வந்துடும், எண்ணெயோட தண்ணி கலந்துருக்குங்களா, நம்ம தீபம் ஏற்றுறோம் தீ வந்துடும், மேலே எரியுது, எரியிறப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் எரிய முடியாது, காத்து வாயு வந்துடுது, மேலே பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை பார்த்துருது, ஆகாயம் வந்துடுதுங்களா. விளக்கு வந்து மண்ணில் தான் செய்கிறோம், மண் வந்துடும், 5 பூதமும் அடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 5 பூதத்துக்கு வந்து நீங்கள் எதுக்குனாலும் ஏற்றிக்கலாம்,
கல்யாணத்துக்கு ஏற்றலாம், இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சடங்கு வளைகாப்பு இந்த சுப சுப தீட்டுங்கிறாங்கல்ல அந்த மாதிரிக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம். அது இதுலேயே சப்போஸ் ஒரு முகம் இருக்குது, இப்போ ஒரு முகம்னா ஏகதீபங்கிறோம்ல, இது எதுக்குன்னா மேலே அந்த கடவுளை வச்சு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒன்று உள்ளது. இப்போ இது வந்து விநாயகருக்காக உள்ளது, விநாயகருக்கான உள்ளது ஓகேங்களா. இது வந்து ஒரே தீபம் தான். இதில் ஏழு முகம் போடுவோம். ஏழு முகங்கிறப்ப அவங்களுக்கு வந்து சப்த கன்னிகள் விளக்கு, சப்த கன்னி கன்னிமார் சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கு உள்ள விளக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏழு முகம் விளக்கு. நான் பட்டையில் ஒரு 20 இன்ச் உள்ளது, பட்டையில் 20 இன்ச் உள்ளது. இது கொஞ்சம் காரணம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், டிஃப்ரென்ஸ் போயிருதுங்களா. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். என்ன ப்ரைஸ் ரேஞ்சுனாவது இது இன்றைக்கி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வரும் பேர் அந்த மாதிரி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்போ அது 20 சொன்னால் இது 25 இன்ச்சஸ் வரும். இது பட்டை இதில் 24 இருக்குது. இப்போ எல்லாமே ரெண்டு மாடலில் இருக்கும், ஒரே சைஸ் தெரியுதுங்களா. இதுவும் பட்டை தான், இது பட்டை பெருசாக இருக்கும். இது இது பட்டை பெருசுனா ஹைட்டு கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ டிஃப்ரென்ஸ் இப்போ பாருங்க, ஹைட் ஆமாம். அது உங்கள் அக்கடமெண்ட்ஸ் பொறுத்து மாற்றிக்கலாம். இது எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதிலே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 இன்ச்சு, 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி வரைக்கும் நம்மள்ட்ட பேட்டன்ட் உண்டு இதுக்கு. இப்போ அந்த 28 இன்ச்சு பெருசு காமிச்சுன்னா இந்த கட்டிங்கில் இது அந்த இதில் 28 இன்ச்சு அதே தான். தட்டு மட்டும் இந்த பூத்தட்டு இந்த இந்த இறகு மயில் இருக்குல்ல அந்த மடல் உள்ளது. இது கீழே இந்த இடத்துல பால் ஷேப் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் வரும். ஸ்கொயர் ஷேப்லாம் இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை பட்டையிலே ரெண்டு மாடல் ரெண்டு டிசைன் இருக்குது. ஏன் ஃபஸ்ட்டு காமிச்சு பாருங்க, இது 15, இது 18, அதுக்கு அடுத்தது 22. இது 22 உள்ளது. ஆமாம், 22 இன்ச்சு. இது தான் 30 உள்ளது. 30 இன்ச் உள்ளது. ஆமாம். இது என்ன ப்ரைஸ் பண்ணுறாங்க? இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17.5K வரும். இது பேர் அந்த பெரிய விளக்கு அந்த கேஜி கணக்கில் வரும்ல அது வரும். ஒரு சின்ன இது பார்த்தீங்கன்னா இது 4 அடி உயரம்தான். இது 3.25 அடி தான். பட் சின்ன விளக்கு ப்ராடாக இருக்குது பாருங்க. இது வந்து இதோட ஹைட் பெருசாக இருக்குல்ல, பட் ஆனால் தின்னாக இருக்குது. இது வந்து நம்ம யூசேஜை பொறுத்து நம்ம வீட்டுக்கு வாங்குறவங்க எனக்கு ப்ராடாக வேணுங்கிறப்ப நீங்கள் இதுக்கு போய்க்கலாம், இல்லை எனக்கு வந்து வெயிட் கம்மியாக வேணுங்கிறப்ப நம்ம இது தான் கொடுத்தாகணும். ஆக்சுவலாக விளக்கில் உள்ள பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு, ஒரு காய், ஒரு வாழைப்பூ, ஒரு தகுளி தான் இருக்கணும். இது தான் பார்ட்ஸ் ஓகேங்களா. இதில் பாருங்கள், ஒரு தட்டு, 1, 2, 3 காய். அப்போ இது வந்து 2 காய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. ஒரு வாழைப்பூ இங்கே வருது, இதுக்கு மேலே ஒரு தகுளி. இது வந்து சின்ன விலை. ஆக்சுவலாக ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா 2.5 அடி தான் இது. இதை வந்து பெருசு பண்ணி இப்போ 4 அடிக்கு வச்சுருக்கோம். 4 அடி கொஞ்சம் 3.5 அடி வரும். ரெண்டுமே பியூர் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மண்ணுங்க எதுவுமே கிடையாது, இதுலேயும் மண்ணு கிடையாது, எல்லாம் ஹாலாக தான் இருக்கும். எல்லாம் ஒன்று தான், பட் ஆனால் அந்த உங்களுக்கு டயாமெண்ட் சின்னதாக போகும். என்ன பண்றாங்க இந்த மாதிரி நமக்கு என்ன ப்ராப்பர் விளக்குனா இதான். ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷனுக்கு ஒரு கை ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கணுமே, இதுதான் ப்ராப்பர். இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா போட்டால் ரேட்டு கம்மியாக தான் வரும், பட் ஆனால் சேஃப்டி இஷ்யூருக்கு சொல்லி கொடுத்தா தான் பப்ளிக் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 அடி வந்து 15 கிலோக்குள்ளே சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் நம்ம கொடுத்தது 20 கிலோ. ஏன்னா இதுக்கு கீழே நம்ம கொடுக்கறது சேஃப்டி கிடையாது, நம்ம சொல்லினா புரிஞ்சுப்பாங்க. பட் ரேட்டுக்குங்கிற வரப்ப கடைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை மறைச்சிருவாங்க, இதை சொல்ல மாட்டாங்க. இதை பண்ண கிடையாது, இது இதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் தான். பட் இது வந்து ப்ராப்பரான இருக்குது, டயாமீட்டர் பெருசாக இருக்கும், விளக்கு ப்ராடாக இருக்கும், ஒரு பார்க்க லுக்கு கிடைக்கும். இப்போ அந்த லுக்கு எப்படி தெரியும்னா பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா. தட்டோட அகலம் தெரியுதுங்களா, இந்த விளக்கோட உடம்பு தெரியுதுங்களா. இது குச்சி மாதிரி இருக்கும், இது விளக்கோட அம்சமாக இருக்கும். இந்த அம்சத்தை உடச்சிக்கனா பைசா பார்க்கலாம், எனக்கு அம்சமாக வேணும்னா அதை பைசா பார்க்கக்கூடாது. இதான் டிஃப்ரென்ஸ் உள்ளது ரெண்டுத்துக்கும். இது எல்லா சைஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். எப்படின்னா 2 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும். இது வந்து 5 அடி ப்ராப்பர், 40 கிலோ
இது 40 கிலோ, இது 5 அடி, இதுவும் 5 அடி, ஹைட் ஒன்றா இருக்குங்களா, இது 28 கிலோ. ஏன் அப்படின்னா சொன்ன பார்த்தீங்க டயாமீட்டரு, அதை விட இது பெருசு, பெருசு இந்த வித்து பெருசு, இது பாந்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, லுக்கு இருக்கு, லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசில் வந்து பெரிய லுக்காக இருக்கும். ஹைட்டு ஒன்று தான், நீங்கள் சர்வ் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான் அது. நீங்கள் 28 கிலோ வாங்கலாம், 40 கிலோ வாங்கலாம், இன்னும் கம்மியாக 25 அடி பண்ணலாம், பட் அது வந்து அட்ரெஸ்பிள் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த ரொம்ப அந்த சென்ட்ரல் கிராவிட்டி உடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுவும் அதுதான், உங்களை சாச்சுட்டா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும். உள்ள நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம், ஷோல்டர் இடிக்கலாம், ஒரு சின்ன பிள்ளை தள்ளி பார்க்கலாம், பட் அந்த ரிஸ்கையும் பார்க்கணும். நான் இங்கே கொடுக்குறேன், கழட்டி வச்சுருங்கன்னா நீங்கள் கம்மியாக வாங்கிங்க. இல்லை நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது, இல்லை பப்ளிக் பிளேஸில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட்டு கொடுத்து வாங்குறது தப்பு கிடையாது. இன்னைய மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 28 கிலோனா ஒரு கிலோ வந்து 1025 ரூபா வரும். ஃபுல் பியூர் ஒர்க் நல்லாயிருக்கும். இது ரேட் எங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி தான் ரேட் இது. இதே நீங்கள் நாளைக்கு கேட்டிங்கன்னா வேறு ரேட் ஆகிடும். ஏன்னா கோல்டு மாதிரி எங்களுக்கு ரேட் ஏறிக்கிட்டே இருக்காது. நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்களால் சொல்லவே முடியும், உதாரணத்துக்கே வர முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் சின்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சின்னது, ஆமாம், அரைப்படி தான் இப்போதைக்கு நம்ம பண்ணுறோம். இதே இப்போ இதே விளக்கு வந்து வெயிட் கூட வேணுங்கிறப்ப கிட்டத்தட்ட இந்த விளக்கோட சின்ன விளக்கு வெயிட் கூட இருக்கும். இது வந்து 50 கிராம்ஸ் தான் இருக்கும். இது வந்து சின்னதாக இருந்தாலும் 1 கேஜிக்கு மேலே வரும் தான். இந்த மொத்தம் வந்து இந்த பாருங்கள், இந்த கண்டை இருக்குங்களா தெரியுதுங்களா, இது மெல்லிசாக இருக்குல்ல, இந்த இடத்த பாருங்கள் கொஞ்சம் மொத்தமாக இருக்கு, மொத்தமாக இருக்குது. அப்போ லைஃப் போகிறது. இது வந்து கிஃப்ட் ஐட்டம் மாதிரி நிறையா கொடுக்குறப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பர்சனலாக வாங்குங்கிறப்ப நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா சைஸ் இருக்குது. இது வந்து ஒரு 16 இன்ச் வரும், அடுத்தது 18 இன்ச் வரும். இல்லை இதெல்லாம் இந்த 21 இன்ச் உள்ளது, கனமாக உள்ளது. இந்த சின்ன வழக்கில் இன்னொன்று ரொம்ப சின்னது காப்படி, இது எல்லாம் கிஃப்ட் பர்பஸ்க்கு அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்தமாதிரி ஐட்டத்துக்கு உள்ளது. இது இந்த கோயிலில் விளக்கு பூஜை மொத்தமாக கும்பாபிஷேகம் கொடுக்குறாங்களா அதுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, இது இதானே பெருசாக இருக்குது, பட் இது வந்து 1.75 கேஜி. இது சின்னதாக இருக்குல்ல, இது வந்து 2.25 கேஜி. சின்னதாக இருந்தாலும் 1 கேஜி வந்து சரி, ஒரு விளக்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கேஜி வந்து இது பெருசாக இருக்கு, வெயிட்டு கூட வரும். அப்போ இப்போ வெயிட்டு கூட இருக்கப்ப எங்களுக்கு என்னென்னா, இது ஜோடி 4000 ரூபா வரப்போ ஜோடி 5000 ரூபா வரும், வெயிட்டை பொறுத்து மாறும் அது. இப்போ இதுவே நீங்கள் ப்ராப்பராக எனக்கு ஒரிஜினல் வெயிட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹைட்டில் இந்த இருக்கு பாருங்க, ஒரு விளக்கு 3.5 கிலோ வரும். 3.5 கிலோ நார்மல் விளக்கு தான் அது. இது பாருங்க, இது 2 கிலோ தான் வரும், பட் எல்லாத்த விடையும் பெருசாக இருக்கும். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, ஆமாம், இது தின்னாக இருக்குல்ல, இது வந்து அந்த ப்ராட்னஸ் இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் பைசா பார்த்துட்டு ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாரி போய்க்கலாம். எனக்கு வந்து லைஃப் வரணும், எனக்கு வந்து வீட்டுக்கு தான் வேணும், எனக்கு அந்த லுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் இந்தமாரி வந்துடணும் பண்ணிக்கலாம். ஆமாம், சின்னவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எல்லாமே சாக் போட்டு வச்சுருவோம். எந்தெந்த கடைக்கு என்னென்ன ஆர்டர்ன்னு ஒரு எக்ஸாம்பிள் பண்ண நம்ம நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், வித்தவுட்டு 7 பீஸு ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 பீஸு, அரைப்படி 26 பீஸு. இங்கே என்னென்ன கொடுக்க ஆர்டர் கொடுக்கலாம், தமிழ்னா பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம டெலிவரி வந்து ப்ராப்பராக பண்ணிடலாம். இதே டிசைன் நம்ம நகாசு வழக்கில் இப்போ சின்னது ரேட்டு கம்மியாக டிசைன் வேணுங்கிறப்ப இதுக்கு வந்துடலாம். ஆமாம், கொஞ்சம் டிசைன் இருக்கும், ப்ளைனாக இல்லாமல், பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் இருக்கும். நிறைய பேர் கேட்குறது எனக்கு வெயிட்டு கம்மியாக வேணும் டிசைன் வேணும் கேட்குறாங்க, அப்படி பண்ண முடியாது, ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படி என்னென்னா எங்களுக்கு திக்னஸ் அதிகமாக நாங்கள் அதிகமாக நாங்கள் டிசைன் அடிப்போம். இங்கே வெயிட்டு கம்மியாக போயிட்டா என்னால் திக்னஸ் அதிகமாக இருக்காது. அப்போ நான் ரொம்ப அடித்தேன் அப்படின்னா எனக்கு ஹோல் விளக்கு உடஞ்சிரும். எனக்கு எப்போ நான் வெயிட்டு கொடுக்குறேனோ ப்ராப்பர் வெயிட்டு கொடுக்குறப்ப தான் நான் ப்ராப்பராக வந்து என்னால் ஹெவியான டிசைன் அடிக்க முடியும், அப்போ தான் விளக்கு லுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லாமே எனக்கு டிசைன் நிறையா இருக்கணும் ஆனால் விளக்கு வெயிட்டே இருக்கக்கூடாதுன்னு அப்படி பண்ண முடியாது. ஒன்று டிசைனுக்கு போகணும், இல்லாட்டி வெயிட்டுக்கு போகணும், ரெண்டு தான் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணலாம். சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே திரும்ப செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்போம். இது கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணுறது. ஆமாம், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லி சார் இருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது அதோட கொஞ்சம் வெயிட்டு தெரியும். இது
கையில் தூக்குறப்ப ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கேஜி கணக்கில் கிடையாது, பீஸ் கணக்கு தான். இது இந்த ஹைட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் கணக்கில் வரும், கேஜி கணக்கில் கிடையாது. அதான் சொன்னேன்னா உங்களுக்கு பெஸ்ட்டுனா இப்போ இது 3.5 கிலோ ரைட்டுங்களா? இது 1.5 கிலோ வச்சுங்க. இதுக்கு நான் 1000 ரூபா கொடுக்குறேன் பாலிசுக்கு, இதுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். பர் கேஜிக்கு நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப இது வந்து எவ்வளோ போவீங்க? பர் கேஜிக்கு 300 ரூபா வந்துடும். இது 1.5 கிலோ தான், அப்போ பர் கேஜிக்கு 500 ரூபா வரும். அப்போ எனக்கு சின்னதாக போக போக அது கேஜிகள் கூட வந்துடும். ஆனால் அதனால தான் நம்ம சின்னதாக போகிறப்ப பீஸ் கணக்காகவும் பெருசாக போனால் கேஜி கணக்காகவும் கொடுக்குறது. இதே இப்போ ரிங் வாட்டம் போட்டது, இது இப்போ நம்ம சாதா சொன்னோம்ல, அதில் இப்போ அங்கே பார்த்துருப்போம், அதில் இப்போ இந்த மாதிரி ரிங் உள்ளது, ரிங் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஒரே விளக்கு தான், தெரியுதுங்களா? எக்ஸாக்டாக சேம் தான், ஒரே விளக்கு தான். இது வந்து ரிங் இல்லாமல் உள்ளது, பிளைனாக இருக்கும். இப்போ இந்த பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்குங்களா? இதில் கொஞ்சம் அந்த ரிங் வாங்க டிசைன் அடிக்கிறது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டு பாருங்களா உங்களுக்கு, தெரியுதுங்களா? இப்போ இதில் வந்து இந்த வயிற்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் போட்டு கொடுக்குறது. ரெண்டுமே ஆனால் பார்த்தீங்கன்னா விளக்குங்கிறப்ப ரெண்டும் ஒன்று தான். ஆல்ரெடி பார்த்துருப்போம், உள்ளே இரும்பு பார்த்துருப்போம். இந்த விளக்கில் உள்ளே ஒன்றுமே கிடையாது, ஃபுல் பியூர். ஓகேங்களா? இதெல்லாம் மண்ணோட இருக்கும், நம்ம செய்கிற அந்த கரும் மண்ணோட கொடுத்துருவோம். இது மண்ணோட இருக்கும், ஆனால் இரும்பு கிடையாது, கண்டிப்பாக மண்ணோட கொடுத்துரும். இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா மோரால் சேமாக இருக்கும் உங்களுக்கு. சேமாக இருக்குது, எல்லாம் அதே கான்செப்ட் தான். விளக்கு தின்னாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும், விளக்கு ப்ராடாக இருக்கும். இது பியூரு அப்படிங்கிறப்ப ரேட்டு உங்களுக்கு கூட வருது. இது கொஞ்சம் மண்ணோட இருக்கிறப்ப விளக்கு வெயிட் கம்மியாக இருக்கிறப்ப பட்ஜெட் கம்மியும். எக்ஸாம்பிள் எடுத்தால் இது ஒரு 12,000 எடுத்தோம்னா இது 14,000 ரூபா வரும், 2,000 ரூபா 3,000 ரூபா கூட வரும். என்ன காரணம்னா ஒரே ஹைட்டு தான், அப்போ ஒர்க்கு அந்த வித்து குவாலிட்டி அவ்வளோதான். நீங்கள் என்ன ஹைட்டு வேணும், எனக்கு கம்மி ஹைட்டு ரொம்ப பெருசாக வேணும், ரேட்டு கம்மியானலாம் பண்ணி தரலாம். பட் அதுக்கான ஒர்த்து தான் இருக்கும், அந்த ஒர்த்துக்கு நீங்கள் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் பைசா இங்கே இருந்தால் தான் இருக்கும். அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், இப்போ ரெண்டுக்கு ஒரே ஹைட்டு தான், டயாமீட்டர் பாருங்கள். இதுக்குள்ளே இது போயிடுச்சு ரைட்டுங்களா? இப்போ டயாமீட்டர் பெருசாக வரப்போ உங்களுக்கு சேஃப்டி அதிகம், விளக்கு வந்து ஸ்டெடியாக நிற்கும், ஸ்டாண்டர்டாக நிற்கும். வந்து வாய்ப்பு கம்மி, அதே மாதிரி பைசா பைசான்னு பார்த்துட்டு சின்னதாக கம்மியாக கம்மியானா எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது ரைட்டுங்களா? கேட்குறாங்களோ அதான் கொடுத்தாகணும். பட் நம்ம சொல்லி கொடுப்போம், சொல்லாமல் கொடுக்க மாட்டோம். உங்கள் விருப்பம்னா எடுத்துங்க, இதுதான் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டினா எங்களுக்கு இது தான். அதுமாரி ஒர்க்கு இப்போ எங்களுக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு வெல்டாவது தெரியுதுங்களா? ஏதாவது ஒரு கிராக் ஏதாவது தெரியுதுங்களா? நீங்கள் நீ கண்ணை மட்டும் தொட்டிங்கன்னா ஒரு வெண்ணெயில் தடவுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா? ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. இதே இப்போ ரேட்டு கம்மியாக போகிறப்ப ஒர்க் நேச்சர் கம்மியாகும் உங்களுக்கு. எப்படி சொல்கிற, லேபர் சார்ஜ் கம்மியாக போகிறப்ப உங்களுக்கு அது அதுக்கான லேபர் தான் போடல. ஒரு ஹை எண்டு ஒரு ப்ரொஃபஷனல் கூப்பிட்டா அப்படின்னா ஒரு நாளைக்கு 5,000 வாங்குறாருன்னா அதே வேலையை லோ எண்டு 1,000 ரூபாய்க்கு செய்வார். பட் அவரோட குவாலிட்டி இருக்காது, அதுதான் விளக்கில் உள்ளது. நீங்கள் வந்து ஹைட்டு பார்த்தா அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நான் கொடுக்குற சம்பளத்துக்கு என்கிட்ட வரவங்க 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் கேட்குறவங்க, நீங்கள் கொடுக்குறவங்களும் 1,000 ரூபா கொடுக்குறவங்க, ரெண்டு பேரும் ஒரே ப்ராடக்ட் தான் வெளில கொண்டு வராங்க. பட் அந்த 4,000 ரூபாய்க்கான குவாலிட்டி இங்கே இருக்கணும், ஒர்க் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன, நீ கண்ணை மட்டும் தொட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட ஃபீல் பண்ணக்கூடாது. அதுமாரி மேலே ஏதாவது ஒரு கிராக்கு ஒரு பத்தி எதுவுமே இருக்காது. இதெல்லாம் மேக் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு சில ஆளுங்க இருக்காங்க, தனியாகவே இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு கோல்டு நீங்கள் பட்டு புடவை எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்று இருக்கும், செகண்ட் கிளாஸ் ஒன்று இருக்குங்கிற மாதிரி விளக்குலையும் அதே உண்டு. ஃபஸ்ட் கிளாஸ்னால் ஒரு ரேட்டு, அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. இல்லை சில கடைகளுக்கு விரும்பி எனக்கு உனக்கு ரேட்டு தான் எனக்கு பிரச்சனை, நீ எந்த குவாலிட்டி தான் பார்க்க மாட்டேன், நான் விற்றுக்கிறது என்னோடய திறமைன்னு ரேட்டு கம்மியாக கேட்பாங்க. நான் இவ்வளோ தான்பா கொடுப்பேன், நான் சொல்லுவேன் இங்கே கிராக் இருக்குன்னு உடஞ்சிருக்குங்க பரவாயில்ல கொடு, அதை நான் விற்றுக்கிறேன், அது என்னோடது உனக்கு பிரச்சனை இல்லை. அந்தமாரி கேட்குறது வாங்குறது கடை இருக்குது. பட் அதுமாரிங்க இங்கே வராது, நம்ம அது பட்டிலேருந்து அப்படியே அது தனியாக மார்க்கெட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க. இப்போ இப்போ ஒரு சம்டைம்ஸ் நீங்கள் கடைக்கு போகிறப்ப பார்த்துருப்பீங்க, இந்த விளக்கு நான் 10,000 ரூபா சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப பார்கெயின் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுவேன், இதே விளக்கு தாங்க அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு விளக்கு எடுத்து வைப்பேன். ஓகேங்களா? திட்டம் மாதிரி தான் இருக்கும், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஆனால் அந்த குவாலிட்டி மேட்டர்ஸ், அதான் மாறும். பைசாவும் மாறாது, பைசாவும் மாறுங்கிறப்ப நீங்கள் ரொம்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இது நான் 2,000 ரூபா கம்மி கொடுங்க, 8,000 ரூபாய்க்கு தான் வேணுங்கிறீங்க, இல்லைங்கிறீங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டேன், என்ன பண்ணுவோம், சரி என்ன பண்ணுறீங்க, இதுதான் அடுத்து வந்துடுவோம், என்ன எல்லாம் ஒன்று தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் உள்ள என்ன ஃபால்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியாது, அது மேனுஃபேக்சர் எங்களுக்கு கடைக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது. சரி ஓகே, ஸோ ஃபைனலாக இங்கே இருக்கிற எல்லா குத்து விளக்குமே பார்த்தாச்சு. ஸோ அண்ணன் ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டீட்டெயிலிங்காகவே சொன்னாங்க.
ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன விளக்கு வேணும், ஸோ கம்மி ரேட்டில் இருந்து கூட ரேட்டில் இருந்து, ஸோ ஒரு விளக்குனா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு டீட்டெயிலிங்காக சொல்கிறாங்க. ஸோ யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக குத்து விளக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அண்ணனை காண்டாக்ட் பண்ணலாம். கும்பகோணம் தாலுக்கா தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் இருந்து சொல்லுங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸார்லாம் இருக்காது, உள்ளதான் இருக்கு. நீங்க வந்துட்டு கூட கால் பண்ணுங்க. என் நம்பர் அப்படியே ஸ்கிரீன்ல போட்டுருங்க வந்துடும். நீங்க எப்போ கால் பண்ணலாம் ரெண்டு நம்பர் கொடுக்குறேன். 24/7 வந்து நாங்கள் பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடும். பட் இது வந்து ஷாப் இல்லைங்கிறதுனால நாங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு ஆஃப் டே மட்டும், ஏன்னா பேக் சைடு எங்களுக்கு மத்தியானம் மட்டும் சண்டே ஒரு ஆஃப் விட்டுருவோம். மற்றபடி நம்ம உடல் ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 8 மணி வரைக்கும் தான். ஏன்னா பசார் ஷாப் கிடையாதுல அது, நீங்கள் 12 மணிக்கு வந்து கேட்டாலும் திறந்து கொடுப்போம். பட் நார்மலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் அதுக்கு முன்னாடி நம்ம நாங்கள் இதையும் பார்க்கணும் பட்டரையும் பார்க்கணும் கொஞ்சம் இது அவ்வளவு வேற நம்பி.